ஓம் சாந்தி. 11/4/2022 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய புத்தியில் முழு நாளும் சேவைக்கான சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும். ஏனென்றால் நீங்கள் கண்ணில்லாதவர்களின் ஊன்றுகோல் ஆவீர்கள். கேள்வி: உயர்ந்த பதவி அடைவதற்காக முக்கியமாக எந்த தாரணை இருக்க வேண்டும்? பதில்: எப்பொழுது தன்னுடைய கர்மேந்திரியங்கள் மீது முழுமையிலும் முழுமையான கட்டுப்பாடு இருக்குமோ அப்பொழுதுதான் உயர்ந்த பதவி கிடைக்கும். ஒருவேளை கர்மேந்திரியங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை, நடத்தை சரியாக இல்லை, மிக அதிகமாக ஆசைகள் இருக்கிறது, பேராசை இருக்கிறது என்றால் உயர்ந்த பதவியிலிருந்து வஞ்சிக்கப்பட்டு விடுவீர்கள். உயர்ந்த பதவி அடைய வேண்டுமென்றால் தாய் தந்தையை முழுமையாக பின்பற்றுங்கள். கர்மேந்திரியங்களை வென்றவர் ஆகுங்கள். முரளியின் பாடல். பார்வையற்றவர்களுக்கு வழிகாட்டுங்கள் இறைவா. ஓம் சாந்தி. இந்த பாடல் கண்காட்சிகளில் போடுவதற்கு மிக நல்ல பாடல். இதை பற்றி கூட நீங்கள் புரிய வைக்க முடியும். ஏனென்றால் அனைவரும் அழைக்கிறார்கள், ஆனால் எங்கு செல்ல வேண்டும் மற்றும் யார் அழைத்து செல்வார் என்பது யாருக்கும் தெரியாது. அதாவது கண்காட்சிகளில் இந்த பாடலை போட்டுட்டு அதனுடைய அர்த்தத்தை நீங்கள் ஈஸியாக புரிய வைக்கலாம் அப்படின்றார் பாபா. அதாவது பக்தர்கள் கண்ணில்லாதவர்களுக்கு வழிகாட்டுங்கள் பிரபுவே அப்படின்னு பாடுறாங்க அப்படின்னா எந்த கண் இல்லை, எங்கே போகிறதுக்கு வழி தெரியணும், யார் கூட்டிகிட்டு போவாங்க, இப்படிலாம் நம்ம ஞானத்தை புரிய வைக்கலாம் அப்படின்றார். எப்பொழுது பக்தி முடிவடைகிறதோ அப்பொழுதுதான் தந்தை வருகிறார். பக்தியில் கோவில் கோவிலாக எவ்வளவு அலைகிறார்கள், எத்தனை திருவிழாக்கள் நடைபெறுகிறது. ஸ்ரத்தையோடு தீர்த்த யாத்திரைகளுக்கு செல்வது அலைவது நடந்து கொண்டேதான் வருகிறது. இவை அனைத்தும் இராவண ராஜ்யத்தின், அதாவது மாயையின் பகட்டு. அந்த திருவிழாக்களும் தேவைதான். பக்தி செய்கிறதுக்கு கூட ஏதாவது விஷயங்கள் வேணும் இல்லையா, அதனால தீர்த்த யாத்திரைகளுக்கு போவாங்க, இல்லை திருவிழாக்கள் கொண்டாடுவாங்க. அரைக்கல்பமாக நீங்கள் இராவண ராஜ்யத்தில் அலைந்து கொண்டிருந்தீர்கள். இப்பொழுது தந்தை வந்து இராவண ராஜ்யத்திலிருந்து விடுவித்து ராம ராஜ்யத்திற்கு அழைத்து செல்கிறார். இப்பொழுது பூஜாரியிலிருந்து மீண்டும் பூஜைக்குரியவர்கள் ஆகி கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதன் பிறகு செமி பூஜைக்குரியவர்கள் ஆகிவிடுவீர்கள். பூஜைக்குரியவர்களாக ஆக்குவதற்காக பாபா வரவேண்டியதாக இருக்கிறது. இப்பொழுது தகுதியானவர்களாக ஆக்குவதற்காக பாபா வந்திருக்கிறார். எந்தளவிற்கு தந்தையை நினைவு செய்வீர்களோ அந்தளவிற்கு தனக்கும் நன்மை செய்வீர்கள். நன்மை செய்வதற்கான ஆர்வம் எந்த அளவிற்கு இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். நிறைய பேருக்கு நன்மை ஏற்படும்படியான சித்திரங்களை உருவாக்க வேண்டும். அதாவது புதுசு புதுசாக க்ரியேட்டிவாக ஞானத்தினுடைய பிக்சர்ஸை நம்ம உருவாக்கணும் அப்படின்னா நிறைய பேருக்கு நன்மை செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ எல்லாம் விங் சர்வீஸில் விதவிதமான எக்ஸிபிஷன் செட்ஸ் எல்லாம் கிடைக்குது. இப்போ எல்லாம் இன்ஜினியர் ஸ்விங்னுடைய எக்ஸிபிஷன் செட் இருக்குது, பிஸ்னஸ் ஸ்விங்னுடைய எக்ஸிபிஷன் செட் வந்திருக்கு, விமன் எம்பவர்மெண்ட் எக்ஸிபிஷன் செட் வந்திருக்கு. இது போல் க்ரியேட்டிவாக அந்த பிக்சர்ஸ் நம்ம செய்தோம் அப்படின்னா நல்ல சேவை செய்ய முடியும்னு புரிய வைக்கிறார். இரவு பகல் புத்தி இந்த விஷயத்தில் ஈடுபட்டிருக்க வேண்டும். மரணம் திடீரென்று வருகிறது. ஒருவேளை செருப்பு போன்றவற்றை நினைத்து கொண்டிருக்கும் போது மரணம் வந்துவிட்டால் செருப்பு போன்ற பிறவிதான் கிடைக்கும்.
அதாவது சேவைக்கான சிந்தனைகள் எப்போவுமே ஓடிட்டுருக்கணும், தனக்கும் நன்மை செய்துக்கணும், பிறருக்கும் நன்மை செய்யணும், இந்த விஷயங்களில் இருக்கணும். அதை விட்டுட்டு எனக்கு இது வேணும் அது வேணும் அல்லது இந்த மாதிரி பொருட்கள் செருப்பு அது இது நினச்சிட்டு இருந்தோன்னா அந்த நேரத்தில் சரீரத்தை விட்ட எந்த மாதிரி பிறவி கிடைக்கும், அது போன்ற பிறவி தானே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். இந்த கண்காட்சி கிராமம் கிராமமாக செல்லும். தந்தை ஏழை பங்காளனாக இருக்கிறார். இந்த நேரத்தில் மனிதர்கள் எவ்வளவு கல் புத்தி உடையவர்களாக இருக்கிறார்கள். இந்த பாவ உலகத்திலிருந்து அழைத்து செல்லுங்கள் என்ற பாடலும் நன்றாக இருக்கிறது. குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது கண் இல்லாதவர்களுக்கு ஊன்றுகோல் ஆக வேண்டும் என்று தந்தை புரிய வைக்கிறார். யாருக்கு சுயம் அவர்களுக்கே கண் இல்லையோ அவர்கள் மற்றவர்களுக்கு எப்படி ஊன்றுகோல் ஆக முடியும்? அதாவது நாம் நல்ல ஞானம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மற்றவங்களுக்கும் புரிய வைக்க முடியும். நமக்கே புரியலன்னா மற்றவங்களுக்கு எப்படி புரிய வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். பதவி வரிசை கிரமமாக தான் இருக்கிறதல்லவா? நடத்தை மூலம் கூட தெரிந்துவிடும், இருந்தாலும் முயற்சி செய்விக்கப்படுகிறது. அதாவது பாபா என்ன சொல்ல வரார் அப்படின்னா, எல்லாருமே ஒரே மாதிரியாக புரிஞ்சுக்க மாட்டாங்க, புரிய வைக்கவும் முடியாது. ஏன்னா வரிசை கிரமமாக தான் இருக்கிறாங்க எல்லாருமே, பதவியும் அப்படி தான் இருக்கும். யார் யார் எவ்வளோ புரிஞ்சுக்கிறாங்க, எவ்வளோ மாறியிருக்காங்க அப்படின்றது அவங்க நடத்தை மூலமாக தெரிஞ்சிடும். இருந்தாலும் பாபா முயற்சி செய்ய வச்சுட்டே இருப்பார். என்ன கிடைத்திருக்கிறதோ அது போதும் என்று இருக்கக்கூடாது. முயற்சி மூலம் உயர்ந்த பிராப்தி கிடைக்கும். முயற்சி இல்லாமல் தண்ணீர் கூட கிடைக்காது. எல்லாவற்றிற்கும் ஆதாரம் முயற்சி தான் அப்படின்னு புரிய வைக்கிறார். இந்த விளையாட்டிலிருந்து யாரும் விலகிவிட முடியாது என்பதை உங்களில் கூட சிலர் மட்டும்தான் புரிந்திருக்கிறார்கள். மனிதர்கள் எப்பொழுது துக்கம் நிறைந்தவர்கள் ஆகிறார்களோ அப்பொழுது மோட்சத்தை விரும்புகிறார்கள். நல்ல முறையில் முயற்சி செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார். தாய் தந்தையை பின்பற்றி நல்ல பதவி அடையுங்கள். அதாவது மனிதர்கள் எப்போ மோட்சத்தை விரும்புகிறாங்க? துக்கம் அதிகமாகும் போது. அதை தாங்க முடியாமல் இந்த பிறவியை வேண்டாம், இனி பிறவியை எடுக்கக்கூடாது, மோட்சத்தில் இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. அதுக்கு சான்ஸே இல்லை, அந்த ஆப்ஷன் இல்லை. ஆகையால் நீங்கள் நல்ல முயற்சி செய்யுங்கன்னு பாபா சொல்கிறார். எப்படி முயற்சி செய்யணும்? தாய் தந்தையை ஃபாலோ பண்ணணும். தன்னுடைய நடத்தையை மாற்றிக்கொள்ளுங்கள். தந்தை வழிகாட்டுகிறார், பிறகு அதன்படி ஏன் நடப்பதில்லை? நான் வழிகாட்டிட்டு இருக்கிறேன், ஏன் நடக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு பாபா கேட்குறார். அதிகமான ஆசைகள் இருக்கக்கூடாது. யக்ஞத்தில் என்ன கிடைக்கிறதோ அதை சாப்பிட வேண்டும். பேராசை இருக்கிறது, கர்மேந்திரியங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை என்றால் உயர்ந்த பதவி அடைய முடியாது. மாதேஸ்வரி அவர்களின் விலை மதிப்பிட முடியாத மகா வாக்கியங்கள். தலைப்பு: நினைவின் தொடர்பு ஞானத்தோடு இருக்கிறது, ஞானம் இல்லாமல் நினைவு யதார்த்தமாக இருக்க முடியாது. முதல் முதலில் மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையை சுகம் நிறைந்ததாக ஆக்கிக் கொள்வதற்கு எந்த முக்கியமான பாயிண்டை புத்தியில் வைக்க வேண்டும்? முதலில் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், நாம் எந்த பரமாத்மா தந்தையின் குழந்தைகளோ அந்த தந்தையின் நினைவில் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு சுவாசத்திலும் இருக்க வேண்டும். இந்த பயிற்சியில் இருப்பதற்கு முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும். ஒவ்வொரு சுவாசத்திலும் என்றால் புத்தியோகம் நிரந்தரமாக அவருடன் இருக்க வேண்டும். இதற்கு தான் நிரந்தர யோகம், இடைவிடாத நினைவு என்று சொல்லப்படுகிறது. இது வாயினால் ஜபம் செய்யக்கூடிய நினைவும் இல்லை, மேலும் சிலையை பார்த்து தியானம் செய்ய வேண்டும் என்பதும் இல்லை. ஆனால்
புத்தி யோகத்தின் மூலம் நினைவு செய்ய வேண்டும். அந்த நினைவு நிரந்தரமாக இருக்க பரமாத்மாவின் முழுமையான அறிமுகம் தேவை. நினைவினுடைய தொடர்பு ஞானத்துடன் இருக்கிறது. அதாவது ஒரு விஷயத்தை நம்ம நினைக்கணும் அப்படின்னா அதை பற்றிய ஞானம் இருக்கணும். உதாரணத்திற்கு இது ஃபேனு, இது ஏர் கண்டிஷ்னர், இது தெரியாது அப்படின்னா அதை பற்றி எப்படி நீங்கள் நினைப்பீங்க? அந்த அர்த்தத்தில் மம்மா புரிய வச்சிட்ருக்காங்க, எல்லாத்திற்கும் ஆதாரம் ஞானம்தான். ஞானம் இருந்தால்தான் பாபாவையும் நினைக்க முடியும். ஞானத்தின் மூலம்தான் மனக்கண்ணால் பார்க்க முடியும் அல்லது மனதில் விஷுவலைஸ் செய்ய முடியும். ஒரு பொருளை பார்த்திருந்தால் கூட அதை பற்றிய ஞானம் இருக்கும் போது தான் நினைக்க முடியும். ஆகையால் பரமாத்மா நான் யார், எப்படி என்னுடன் கனெக்ட் ஆகுவது, இதை பற்றிய ஞானமும் தேவை என்று சொல்கிறார். ரெண்டாவது வகுப்பு, உலகத்தின் ஆரம்ப காலகட்டம் எப்படி இருக்கும், பரமாத்மா உலகத்தை எப்படி படைத்தார் என்று மனிதர்கள் கேட்கிறார்கள். ஆதியில் எப்படிப்பட்ட மனிதனை உருவாக்கினார்? இப்பொழுது அவர்களுக்கு பரமாத்மா உலகத்தின் ஆரம்பத்தை பிரம்மாவின் உடல் மூலம் ஆரம்பித்து வைத்தார், முதல் மனிதனாக பிரம்மாவை படைத்தார் என்று புரிய வைக்க வேண்டும். பரமாத்மா தான் உலகத்தை படைத்தார் என்றால் அவசியம் பரமாத்மாவும் இந்த உலகத்தில் தன்னுடைய நடிப்பை நடித்திருப்பார். இப்பொழுது பரமாத்மா நடிப்பை எப்படி நடிக்கிறார்? முதலில் பரமாத்மா உலகத்தை படைத்தார், அதில் முதலில் பிரம்மாவை படைத்தார். எனவே முதலில் பிரம்மாவின் ஆத்மா தூய்மையாக்கப்படுகிறது, அவர்தான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆகிறார். பிறகு அதே ஆத்மா சுகத்தின் நடிப்பை முடித்துவிட்டு துக்கத்தின் நடிப்பில் வருகிறது. எனவே ரஜோதமோ நிலையை கடந்து மீண்டும் சூத்ரனிலிருந்து பிராமணன் ஆகிறது. எனவே பிரம்மாவின் வம்சத்தை சார்ந்த நாம்தான் சிவவம்சத்தை சார்ந்த உண்மையான பிராமணர்களாக இருக்கிறோம். யார் பிரம்மாவின் மூலம் அழியாத ஞானத்தை பெற்று தூய்மையாகிறார்களோ அவர்கள்தான் பிரம்மாவின் வம்சத்தை சார்ந்தவர் என்று சொல்லப்படுகிறது. மூன்றாவது வகுப்பு, ஓம் என்ற வார்த்தையின் சரியான பொருள். ஓம் சாந்தி என்று சொல்கிறோம் என்றால் முதலில் ஓம் என்ற வார்த்தையின் முழுமையான பொருளை புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை யாரிடமாவது ஓம் என்பதின் பொருள் என்னவென்று கேட்டால் அவர்கள் அதனுடைய அர்த்தத்தை சொல்லும் போது நீட்டி நெடுக்கி நெறிய சொல்லுவார்கள். நமக்கு சுயம் பரமாத்மா ஓம் என்ற வார்த்தையின் பொருளை மிகவும் எளிதாக மற்றும் சகஜமாக புரிய வைக்கிறார். நான் ஆத்மா, என்னுடைய உண்மையான தர்மம் அமைதி, நான் அமைதி சுரூபமான ஆத்மா, இதுதான் ஓம்னுடைய அர்த்தம். இப்பொழுது ஓம் என்பதின் அர்த்தத்தில் நிலைத்திருக்க வேண்டும். எனவே ஓம் என்பதின் அர்த்தம் நான் ஆத்மா பரமாத்மாவின் குழந்தை என்பதாகும். இப்பொழுது ஓம் என்பதின் அர்த்தத்தில் நிலைத்திருக்க வேண்டும், மற்றபடி வாயினால் ஓம் என்று உச்சரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓம் என்பதின் அர்த்தத்தில், அதாவது ஆத்மஸ்வரூபத்தில் நிலைத்திருக்க வேண்டும். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம், முதல் பாயிண்ட், அழியக்கூடிய ஆசைகள் இருக்கக்கூடாது, தன்னுடைய மற்றும் அனைவருடைய நன்மை செய்ய வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், தேகம் உட்பட அனைத்தையும் மறந்து
வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். புத்தி எங்கேயும் மாட்டிக்கொள்ளவில்லை தானே என்று சோதனை செய்ய வேண்டும். வரதானம் நேச்சுரல் அட்டென்ஷன், அதாவது இயல்பான கவனத்தை தன்னுடைய பழக்கமாக ஆக்கிக்கொள்ளக்கூடிய நினைவு சொரூபம் ஆகுங்கள். போர் படையில் இருக்கும் போர் வீரர்கள் ஒருபோதும் கவனக்குறைவாக இருக்க மாட்டார்கள். சதா கவனமாக விழிப்புணர்வோடு இருப்பார்கள். நீங்களும் பாண்டவ படையினராக இருக்கிறீர்கள். ஆகையால் கொஞ்சம் கூட கவனக்குறைவு வந்துவிடக்கூடாது. கவனம் என்பது நேச்சுரல் விதியாக மாறிவிட வேண்டும். நிறைய பேர் அட்டென்ஷனில் இருக்க வேண்டும் என்ற டென்ஷனில் வந்து விடுகிறார்கள். ஆனால் டென்ஷன் வாழ்க்கையை சதா வாழ முடியாது. ஆகையால் நேச்சுரல் அட்டென்ஷன், அதாவது இயல்பான கவனத்தை தன்னுடைய பழக்கமாக மாற்றிக்கொள்ளுங்கள். கவனம் வைப்பதினால் தானாகவே நினைவு சுரூபம் ஆகிவிடுவீர்கள். மறதி என்ற பழக்கத்தில் இருந்து விடுபட்டு விடுவீர்கள். ஸ்லோகன் தனக்கு தானே டீச்சர் ஆகுங்கள், அப்போது அனைத்து பலவீனங்களும் முடிந்து போய்விடும். ஓம் சாந்தி. मधुर साज से भरे अंदाज में बुलाए बाबा पुकार के बच्चिया आवाज से परे मधुर साज से भरे अंदाज में बुलाए बाबा पुकार के बच्चिया Thank you.
दिल से सुन ले मृदुल स्वर में वो बोले, राहें देखे बाबा बाहें खोले, दिल से सुन ले मृदुल स्वर में वो बोले, कुर्बान करके आओ पुराना जा, सुन प्यार से पुकारे वो शिव शमा, जी भर निहार के लिए पंख प्यार के हम उड़ चले, आवाज से परे मधुर साज से भरे, अंदाज में बुलाए बाबा पुकार के बच्चे, बच्चे।